என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பச்சைப்பயிறு தோசை வந்து நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா நைட் டின்னருக்கு கூட நீங்கள் வந்து இந்த பச்சைப்பயிறு தோசை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் ஆயில் கூட இந்த தோசைக்கு வந்து நமக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், லோ கலோரி உள்ள ஒரு தோசை ரெசிபி தான். ஓகே, நம்ம இப்போ இந்த பச்சைப்பயிறு தோசை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மெஷர்மெண்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். பச்சைப்பயிறு வந்து நான் 8 hours ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். 1 cup பச்சைப்பயிறு வந்து நான் எடுத்திருக்கேன். அதனோட 1/4 cup அளவுக்கு ரவை, 1/4 cup அளவுக்கு தயிர், அதனோட கொஞ்சமாக இஞ்சி துண்டு, கொத்தமல்லி இலைகள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு வாட்டர் சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதனோட 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 teaspoon அளவு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா, சில பேருக்கு வந்து பயிறு வெரைட்டி வந்து நைட் டைமில் எடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அதனால தான். இது எல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை அரைச்ச உடனே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தோசை நம்ம வந்து சாப்பிடும்பொழுது நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும், அதே மாதிரி பசிக்கிற தன்மையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆயில் வந்து நீங்கள் சுத்தமாக சேர்க்க தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு துணி வச்சு தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஊற்றிடலாம். நம்மளோட ஃபுட்டில் அடிக்கடி பாசிப்பயிறு அதிகமாக நம்ம சேர்த்தோம்னா நம்மளோட ஸ்கின் கேருக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தோசையில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளோட மெட்டபாலிசத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். சீரகம், எக்ஸ்பெஷலி கொத்தமல்லி. கொத்தமல்லி கீரையை நம்ம அதிகமாக உணவில் சேர்க்கும் பொழுது ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து சீராகும். நீங்கள் வந்து 1 cup பாசிப்பயிருக்கு கொத்தமல்லி, ரவை, தயிர் இது எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட், 1/4 cup வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியான கலரில் வந்து தோசை வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான பாசிப்பயிறு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.